ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்ம சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நவராத்திரி டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் சுண்டல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருக்கும் நவராத்திரி நமக்கு பொம்மை கொழுக்கு வரவங்களுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு நான் வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இப்போ உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சு விசில் வச்சுக்கோங்க. இப்போ பச்சை பயிறு எடுத்த கப்லேயும் நான் தட்டை பயிரும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன், அதுவும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப இதுக்கு திட்டமாக சேர்த்து தேவையில்ல. இப்போ சேர்த்துட்டு இப்போ கலந்துக்கிட்டுலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு வேகும். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் தான் பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு, 1 கப்பு சுண்டலுக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்க்கணும். அதனால் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இல்லை ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெள்ளம் பாருங்கள் கரைஞ்சிருச்சு. நான் இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள் பேன் வச்சுருக்கேன், நான் அந்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதுக்கு நமக்கு திக்காகணும். இப்போ பாருங்கள் இந்த வெள்ளை தண்ணி நமக்கு திக்காயிருச்சு. நம்ம அந்த வேக வச்சு அந்த சுண்டலை இதில் சேர்த்துடலாம். நான் வச்ச தண்ணி கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு தண்ணி இருந்தா வடிச்சு விட்டுருங்க. இப்ப நல்லா நம்ம இந்த வெள்ளை தண்ணியோட கலந்து விட்டுலாம், எல்லாம் சேர்ந்து வேகணும். இப்ப பாருங்க ஒன்னு சேர்ந்துட்டு நமக்கு வேகுது. நமக்கு இன்னும் நல்லா திக்காகணும். அதனால ஹை ஃபிளேம்லயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்க நமக்கு திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு 6 கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இது சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு மேலே முந்திரி திராட்சை கூட நம்ம வறுத்து போடலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம ஸ்வீட் சுண்டல் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.